இந்தியாவில் அமைந்துள்ள எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கு கர்ப்ப கிரகங்களில் உள்ள தெய்வ சிலைகள் பெரும்பாலும் கருங்கற்களை கொண்டுதான் வடிக்கப்பட்டிருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு சாத்திரம் வைத்திருக்கும் நம் முன்னோர்கள் இதற்கும் ஒரு ரகசியத்தை சொல்கின்றனர். பொதுவாக உலோகத்தின் ஆற்றலை விட கருங்கல்லின் ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருப்பதால் கருங்கல் எந்த சக்தியையும் தன் வசம் இழுத்துக்கொள்ளும் தன்மையுடையது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கருங்கல்லானது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்து வகை பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளையும் தன் வசம் கொண்டுள்ளது. கருங்கல்லில் நீர் இருப்பதால்தான் கல் தனது இயல்பான குளிர்ந்த நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறது. பஞ்சபூதங்களில் ஒன்றாக கருதப்படும் நிலம் கல்லில் உள்ளது. அதனால்தான் கல்லில் செடி கொடிகள் வளர்கின்றது. கற்களை உரசும் போது அதிலிருந்து தீப்பொறி வருவதால் அது நெருப்பையும் தன்வசம் கொண்டுள்ளது. கல்லில் தேரைகள் உயிர் வாழ்வதால் அதனுள் காற்று இருப்பதும் புலனாகிறது. ஆகாயத்தை போல வெளியில் உள்ள சத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு வெளியிடும் சக்தி கல்லுக்கு உள்ளது. அதனால்தான் கருங்கல்லில் கட்டப்பட்ட கோவில்கள் நாம் சொல்வதை நமக்கு எதிரொலிக்கிறது. தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே.